ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் ரோட் சைட் கடைகளில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இந்த டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறது என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், டேஸ்ட்டுக்கு உப்பு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா அதில் எதுவுமே சேர்க்கல. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நிறைய சேர்க்கணும்னு கிடையாது, கொஞ்சமாக சேர்த்திங்கன்னே போதும், ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக மட்டும்தான். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. 10-15 நிமிஷம் இந்த சிக்கன் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது இப்படி இருக்கட்டும். சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. இப்போ எண்ணெயை காய வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இது பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும் அவசியம் கிடையாது, நம்ம சேர்த்துருக்கிறது போன்லெஸ் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே இது குக் ஆகிடும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் சிக்கன் பொரிச்ச ஆயில்லையும் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பொடி பொடியாக நறுக்கினா 4 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு வாசனை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சைனீஸ் ஃபுட்லாம் செய்கிறீங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த காயெல்லாம் கரெக்டாக வதங்கும். நம்ம சிம்லலாம் வச்சு வதங்கும் போது உங்களுக்கு காய் ரொம்ப வதங்கி ரொம்ப சொத சொதன ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது தான் அந்த காய் நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் நமக்கு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். பொதுவாக கடைகளில் கிடைக்கிற ஃப்ரைட் ரைஸில் வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து தான் கொடுப்பாங்க. வெங்காயம் வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெறும் காய்கறி மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். நான் இன்றைக்கி 10 பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இது கூடவே 1 கேரட், கொஞ்சமாக முட்டைகோஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு காய் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும். இப்போ நான் சேர்த்து இந்த காய் எல்லாத்தையுமே 1 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக குடமிளகாவையும் சேர்த்து 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சேர்த்து இந்த காயோடைய கலர் மாறாமல் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்திருக்கேன். இப்போது இந்த காய் எல்லாத்தையுமே இப்படி ஓரம் தள்ளிட்டு சென்டரில் 2 இல்லைன்னா 3 முட்டையை சேர்த்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை ரொம்ப அப்படியே தூள் தூளாக ஆக்காமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், முட்டையை நல்லா இந்த அளவுக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த காயோடவே இந்த முட்டையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க காய்கறிக்கெலாம் தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதம் வடிக்கும் போது உப்பு சேர்த்து தான் வடிச்சிருப்போம், அதே மாதிரி இந்த சிக்கன்லேயும் உப்பு இருக்குது, ஸோ கவனமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் பேப்பர் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைகளில் கண்டிப்பாக மிளகாத்தூள் சேர்த்து தான் கொடுப்பாங்க, அதுதான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கலருமே கொஞ்சம் மாதிரி ரெட்டிஷாக இருக்கும் இல்லையா, அது மிளகாத்தூளோடைய கலர் தான். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஹாட் சாஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க மிளகுத்தூள் மிளகாத்தூளுடைய காரமே போதும் அப்படின்னா நீங்கள் இது சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி உதிர உதிராக வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில்
ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். வினிகர் சேர்க்கும் போது லேசான ஒரு புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். பாருங்கள் சாதம் உடையாத அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனை தூவிட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் செஞ்சு அசத்தியாச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.